ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மாகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாக நாம் இன்றைக்கி இந்த கேக்கு பார்க்க போகிறோம். நாம் வந்து இன்றைக்கி வெறும் ஒரு இண்டாலி அலுமினியம் கடாய் அதை வச்சு ஒரு கேக் பார்க்க போகிறோம். அதாவது கேக் மோல்டு இருக்குங்களா, அதில் வச்சு பார்க்க போகிறோம். இன்னொன்று ஒரு அலுமினிய பாத்திரம், அதில் வச்சு செய்ய போகிறோம். அதை வந்து குக்கரில் வச்சு செய்ய போகிறேன். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவன் இல்லாமல் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதை இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரஞ்சு பழம், நல்லா பழுத்த பழமாக ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெண்டுமே கட் பண்ணி ஜூஸி பிழிஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஜூஸ் வந்து பிழிஞ்சு ஒரு சின்ன பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம், அதாவது 1 கிலோ கேக் செய்ய போகிறேன். அந்த 1 கிலோ கேக்குக்கு 2 பழம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரையை வந்து பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றி மிதமான சூட்டில் ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நம்ம சர்க்கரையை உருக்கி எடுக்க போகிறோங்க. இது வந்து ஒரு கேரமல் மாதிரி நம்ம சர்க்கரை உருக்கி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்க பாருங்கள். நல்லா தேன் கலருக்கு வரணும், அந்தளவுக்கு நம்ம சர்க்கரை உருக்கி எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம நல்லா சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து நமக்கு அப்படி சர்க்கரை பாகு வந்து நம்ம கெட்டியாகிடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு ஒரு நல்ல சுத்தமான ஒரு தேன் எந்த கலரில் இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு கலர் நிறம் மாறி வரும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஸ்டவ் ஹையில் வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கு கலர் சூப்பராக இருக்குது. இந்த அளவில் தான் வந்து கரெக்டாக இருக்கணும். இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு பவுல் எடுத்துருக்கு பாருங்கள். நம்ம பிழிஞ்சி வச்சு அந்த ஜூஸை வந்து நல்லா இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம். அதுவும் மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் நல்லா கொதிச்சு வரும். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் கரும் திராட்சை, அப்படி 50 கிராம் வந்து பச்சை திராட்சை, நல்லா உலர்ந்த திராட்சை, அது ரெண்டுமே சேர்த்து நம்ம இதில் நல்லா வேக வச்சுக்க போகிறோங்க. நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கொலகொலன்னு வந்து திராட்சை குழஞ்சிரும். அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம். ஒரு மிதமான தீயில் வச்சு ஒரு நடுத்தரமாக நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இன்னும் ஹையில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு திராட்சை நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்லா ஆறி வரட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையும் உடச்சி எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே நம்ம வேக வச்ச அந்த திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அது கூடவே நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப பார்க்கவே தேன் மாதிரி இருக்குது, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 50 கிராம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கலராக எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பாதாம், அது கூட வந்து முந்திரி நல்லா உடச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே பேக்கிங் பவுடர் 1¼ ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1¼ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம டேஸ்ட் எடுத்து கொட்டுக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் 1¼ ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முட்டை எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து வரணுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பவுல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பெரிய பவுலில் மாற்றி ஊற்றியாச்சு பாருங்கள். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் வந்துட்டு நான் மைதா சேர்த்துருக்கேன். நான் சொன்னது போல் 250 கிராம் மைதா சேர்த்து நமக்கு 1 கிலோ கேக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த ஃப்ளம் கேக்கு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன் பொடி மாதிரி. இப்போ அதையும் சில கலந்து விட்டு உங்களால் எந்த அளவுக்கு கலந்து அடித்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக பஃபியாக வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இப்போ நான் ரெண்டாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டாலிய கடாய் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் சால்ட்டு கொட்டி வச்சு அது மேலே ஒரு ரவுண்டு மாதிரி வச்சு அது மேலே நம்ம வந்து கேக் மோல்டில் வந்து பாதி ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம பாதி ஊற்றி எடுத்தால் நமக்கு கரெக்டாக ஓரளவுக்கு பஃபியாக வெந்து வருங்க. மிச்ச பாதி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அலுமினிய பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக நம்ம 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாங்க. அந்த இடையில நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, மூடி விட்டுடலாம். அப்படியே நான் சிம்மில் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடாய் வந்து நான் ஒரு 15 நிமிஷம் ஃபுல்லாக ஹையில் வச்சு நல்லா சூடேற்றி வச்சு அதுக்கப்புறம் தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் குறைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் ஒரு சின்ன பிளேட் போட்டு அதுலேயும் சால்ட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஹை வச்சு நல்லா சூடி ஏற்றிக்கோங்க. சூடி ஏற்று அதுக்கப்புறமா எடுத்துட்டு இதை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சிருக்கிற இந்த மாவு வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதுவும் ஒரு அரை ஊற்றினா போதுங்க, நம்ம கரெக்டாக வெந்து வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதையும் எடுத்து
நம்ம குக்கரில் வச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பஃபுல்ஸ்லாம் உள்ளே வந்து ஹேர் இருந்துச்சுன்னா சரி பண்ணி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாங்க. வச்சு இது குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இதுக்கும் நம்ம டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் தான். இப்போ ரெண்டுமே கரெக்டாக ஒரு மணி நேரம் டைமிங் வச்சுருக்கோம். நம்ம 1 ஹவர் கழித்து பார்க்கலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நான் வந்து இதில் பேஸ்கெட் போட்டு கழட்டி எடுத்துகிட்ருக்கேன். பேஸ்கெட்டும் மேலே வெயிட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சொன்னது போல் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு வெந்திருக்கான்ட்டு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. எனக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. நமக்கு ஒவ்வொருத்தர் செய்கிறச்ச முன்னே பின்னே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான், அந்த மாதிரி அதிகமாக இல்லை குறைவாக இருக்கும். அது மாதிரி நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை எடுத்து இப்போ அப்படியே தட்டில் வச்சு நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா ஒரு 10 லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டிங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அலுமினிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்தீங்களே, நான் அதையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம். இதுவும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இதையும் எடுத்து வெளியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு கேக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், ஃப்ளம் கேக் நல்லா ஆறி வந்திருக்கு. நான் உங்களுக்கு இதை அழுத்தி காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு பஃபியாக இருக்குன்றத. அதேமாரி நம்ம வந்து கேக் மோல்டில் ஊற்றிருக்கோம், அதுவும் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு எடுத்து பிரித்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நானும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு. நானும் வந்து இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. ரொம்ப நாளாக செய்யணும்னு எதிர்பார்த்துட்ருப்பேன். இந்த நான் செய்யணும் உங்களுக்கு காட்டணும்னு எதிர்பார்த்து கண்டிப்பாக செஞ்சிட்டேன். ஆனால் சூப்பராக வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப. இப்போ நான் எடுத்து இது உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் மறுபடியும் எடுத்து காட்டுறேன், அவ்வளோ பஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கத்தி எடுத்து பாருங்கள். சைடில் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிற பீஸ் நான் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலரே வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கரெக்டாக இந்த 1 ஹவர் டைம் எடுத்து பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு பிரித்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்றது. அவ்வளோதான் பாருங்கள். நான் எடுத்து உங்களுக்கு பிரித்து காமிச்சிட்டேன். இப்போ நாம் வந்துட்டு அந்த அலுமினிய பாத்திரம் ஊற்றி வச்சுலையே, நம்ம அதையும் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து வெளியே பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பஃபியாக இருக்குன்றத. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்த்தோம், அதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம லைட்டாக அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டரை மட்டும் லைட்டாக தடவி விட்டு தான் நான் அந்த மாவை ஊற்றி எடுத்தேன். எதுவும் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றது. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதுவும் நம்ம அழுத்தி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்றது. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளம் கேக் ரெடி பண்ணிவிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.